இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ரெசிபி தெரியுமா? ஆட்டு ரத்த பொரியல். இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம். அம்மா எப்படி செய்யறாங்க பாக்கலாம். வாங்க வீடியோல போறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப ரத்தம் பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து கையில் இந்த மாதிரி வந்து நல்லா தூள் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பொரியல் பண்ணும்போது நல்லா வந்து சின்ன சின்னதாக வரும். அப்படியே கையிலே பிசைஞ்சிக்கலாம். இதை இன்னொரு டைப்பும் பண்ணலாம். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்தியில் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பொரியல் பண்ணலாம். இது நம்மளுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்படியே கையிலே நான் பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக முடிஞ்சளவு நம்ம சின்ன சின்னதாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து கையிலே பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி இப்போ வந்து இதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கணும். இப்போ இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான். ஆனால் இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் செய்கிறதில்ல, பிடிக்கிறதில்ல. அது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு சிட்டிக்க மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் குறைவாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பொரியலில் சாப்பிடும்போது நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வாயில் கொஞ்சம் அடிபடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கையிலே வந்து பிசைஞ்சு வச்ச இந்த ரத்தத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம ரத்தம் வந்து கடாயில் சேர்த்த உடனே நம்மளுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ரத்தம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்லோவில் சும்மா ஒரு 3 செகண்ட் நம்ம இப்படியே விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, ரத்தம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான ஒரு டிஷ்ஷு. நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம மாதத்துக்கு 2-3 முறை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.